ஹலோ நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 226 வருஷமாக ஒரு பில்டிங் கட்டப்பட்டு அது ஒருத்தரால் மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியாக இருக்குதுன்னா அது நிஜமாலே மிகப்பெரிய விஷயம். அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படியே நம்ம அப்டேட் பண்ணுற எல்லா விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம 1794 இருக்கோம், அதாவது இங்கிலாந்துக்கு அடிமையாக இருந்த காலம். அந்த காலத்தில் அவங்களுக்கு சில தேவைகள் இருக்குது. என்னென்னா, நம்மளுடைய நிலப்பரப்பு அளக்கிறதுக்காக சர்வே பண்ணுறவங்க தேவைப்படுது. அவங்க வந்து சர்வே பண்ணுறவங்க இருக்காங்க, ஆனால் இங்கிலாண்டு இருக்கிறதுனால அவங்க அங்கேருந்து இங்கே வர நிறைய செலவாகும் சொல்லிட்டு அவங்க இங்கே இருக்கிற ஆளுங்களை வந்து சர்வே பண்ணுறவங்களாக ட்ரெயின் பண்ணி அவங்கள வந்து சர்வேவராக மாற்றலாம் சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்க கண்ணில் ஒரு விஷயம் மாட்டுது. என்னென்னா, ஒரு ஸ்கூலை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, சரி நம்ம வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கான இடம் வந்து இதுவாக மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலை வந்து இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதை யார் இப்போ ஃபோன் பண்ணுறேன்னா, மைக்கேல் டோப்பிங்கன்றவர் தான் அதை வந்து பார்த்துக்கிறாரு. அப்படி பார்த்துக்கும் போது அந்த ஸ்கூலில் இருக்கிற அந்த இப்போது சேர்ந்துருக்காங்க, புதுசாக சேர்த்து விட்ருக்காங்கல்ல, அவங்க எல்லோரையுமே ஒரு நல்ல சர்வே பண்ணுறவங்களாம் மாற்றணுக்காக ட்ரைனிங் பண்ணுற எல்லா டீச்சர்ஸ் அவங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தான் அவங்க ஸ்டாஃபாக போயிருக்காங்க. இது கேட்கும் போது உங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குதுல்ல. ஏன்னா இப்போ இருக்கிற மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எல்லா ஸ்டாஃப்ஸுமே ஆர்ட்ஸ், பிகாம் அதுமாரி கோர்சஸ் தான் இது பண்ணுறாங்க. பட் ஏன் இன்ஜினியரிங்கை வந்து அப்போ வந்து எல்லாமே ஒன்று தான், அதுமாரி தனித்தனியாக பிரித்தது கிடையாது. அதனால தான் அதுமாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த சர்வேக்கான பேர் வந்து மாற்றுறாங்க. என்னென்னா, சிவில் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கோர்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. எப்போனா 1858 அது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்கூல் ஆஃப் சர்வே இருக்குல்ல, அந்த பேரை வந்து மாற்றுறாங்க. என்னென்னா, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு மாற்றுறாங்க. அது கூடவே அவங்க இன்னொரு ஒரு கோர்ஸையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ண மாதிரி நல்ல சிவில் இன்ஜினியர்ஸ் கிடச்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ஹை லெவலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு வேறு தேவைப்படுது. அதாவது இன்னும் ஒரு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. எப்போனா 1861, அதாவது 3 கழித்து. அதுக்கப்புறமா அதேமாதிரி இந்த கோர்சஸ் வந்து நிறைய கோர்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்ன தான் கோர்சஸ் இன்க்ளூட் பண்ணாலும் இது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே தான் இருந்தது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 117 கழித்து இதுக்கு வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த பிளேஸ் வந்து கிண்டியில் இருக்கிறதுனால காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடம் வந்து சுற்றி எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குதுன்னா 189 ஏக்கர்ஸ் கிட்டத்தட்ட இருக்குது. அதுக்கப்புறமா 1978 செப்டம்பர் 4 அன்னைக்கு இந்த காலேஜுக்கு வந்து திருப்பியும் பேர் மாற்றுறாங்க. அப்போ தான் அண்ணா யூனிவர்சிட்டி என்ற ஒரு டைட்டில் ஓப்பன் ஆகுது. அப்புறமா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அண்டரில் இருந்த காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி வந்து இப்போது அண்ணா யூனிவர்சிட்டியாக மாறிச்சு. அது மட்டும் கிடையாது, இப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு அண்டர் கிடையாது, தனி யூனிவர்சிட்டியாக மாற்றிட்டாங்க. இப்போது இதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியாக மாறி இருக்கிறதுனால இதுக்கு வந்து நல்ல பேரும் மதிப்பும் ஃபஸ்ட்டு கிடையாது. பட் போக போக அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸுக்கு அப்புறமா தான் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக இப்போ வந்து கருதப்படுது. பட் இருந்தாலும் இப்பயும் அதில் சில நிறைய குறைகள் இருந்தாலும் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கும் பயங்கரமாக தான் இருக்கும். ஏன்னா அதை சுற்றி இருக்க இடங்கள் ஃபுல்லாகவே மரங்கள் செடியும் ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் அங்கே வந்து நேச்சருக்கு பஞ்சமே கிடையாது. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த காலேஜை மெயின்டைன் பண்ணுறவங்க நல்லபடியாக மெயின்டைன் பண்ணால் உண்மையிலேயே பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அந்த பில்டிங் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நல்லா இருக்குன்னா கன்ஃபார்மாக அந்த இன்ஜினியருக்கு நம்ம பெரிய தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். நம்ம இவ்வளோ நேரமாக காலேஜோடைய அவுட்டர் மத்தி மட்டும்தான் பேசியிருக்கோம். காலேஜ் உள்ளே என்ன நடக்குது அதை பற்றி நம்ம எதுவும் இங்கே சொல்ல வரலை. ஏன்னா அது நம்மளுக்கு தேவையே இல்லை. இந்த வீடியோவில் அதை பற்றி பேசவே தேவையில்லை. ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமான இருக்கும். அதனால் உங்களுக்கே எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பல. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹிஸ்ட்ரி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் இந்த மாதிரி மட்டும் கிடையாது, நிறைய மிஸ்ட்ரி ஸ்டோரிஸ் ஹாரர் ஸ்டோரிஸ் மியூசிக்ஸ் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான நம்ம சேனலாக இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த விஷயம்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதை சொல்லிட்டு இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.